இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ராஜராணி எபிசோடில் வந்துட்டு நம்ம சந்தியாவை பார்க்குறதுக்கு சரவணன் வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரே கொஞ்சல் கொலாவல் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள உள்ள காதலை வந்து இன்னுமே வளர்த்துட்ருக்காங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு அவர் வந்து நைட்டு வந்து வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது தேம்பி தேம்பி அழுகிறாங்க நம்ம சந்தியா. எப்படி இனிமேல் திரும்ப நான் வந்துட்டு எப்படி உங்களை விட்டுட்டு இருக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசொடைஞ்சு பேசுகிறாங்க. இவங்க பேசுகிறது அவங்க அழுகிறது எல்லாத்தையுமே கௌரி மேடம் பார்த்துட்டே இருந்துட்டு சந்தியா போனதுக்கப்புறம் சரவணன்கிட்ட பேசுகிறாங்க. சந்தியாவோட மொதல் வீக்னஸ்ஸே உங்கள் ஃபேமிலியும் நீங்களும் தான், அவங்கள நினச்சா தான் வந்து அவள் வந்து வீக் ஆயிடுறா அப்படின்ற மாதிரி சொல்லி எச்சரிக்கை கொடுக்குறாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பக்கம் சிவகாமி அம்மா வீட்டில் வந்துட்டு அர்ச்சனாவோட குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி நம்ம பாட்டுக்கு கார்த்திக்னு பேர் வச்சுட்டோம், ஆனால் வந்து அதை வந்து ஜாதகம் பார்த்து அதெல்லாம் சரியாக இருக்கா, அவனுக்கு எப்படி இருக்குது, என்ன இருக்குன்னு பார்க்கணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அர்ச்சனா வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை நம்ம பிள்ளையை கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி, நம்ம பண்ண திருட்டுத்தனம் தெரிய வந்துடுமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க, நம்ம ஆதி வந்துட்டு மாமனார் வீட்டில் தெரியாமல் வாங்கின காசெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பெரிய பைக்கெல்லாம் வாங்கி அதை வந்து ஜெஸ்ஸிக்கிட்ட வந்து சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறாரு. ஜெஸ்ஸியே வந்து கொஞ்சம் டவுட் பண்ணுறாங்க, எப்படி இந்த காசு ரெடி பண்ண, எப்படி நீ வந்து பைக் வாங்கின அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுக்கு சரியான பதில் சொல்லவே இல்லை, அதெல்லாம் விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தவுடனே சிவகாமி அம்மாவும் அதே கேள்வி தான் கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு வந்து என்னம்மா திரும்ப திரும்ப இதே கேட்டுட்ருக்கீங்க, நான் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நான் ஒரு தனி குடும்பமாக இருக்கேன், அதுக்கப்புறமும் ஏன் இப்படிலாம் கேள்வி கேட்குறீங்கன்னு சொல்லவும் மூஞ்சில் அடித்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம சிவகாமி அம்மாவுக்கு. இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கி எபிசோடில் நடந்தது. நீங்கள் இன்றைக்கி எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.